இதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே பாஜக நடுங்கி போயிருக்கு. இன்னைக்கு முதல் விஷயம் என்ன, நாடாளுமன்றத்தில் நம்முடைய பாரத பிரதமருக்கு ரொம்ப அப்படியே முகமே கருத்து போயிருக்கு. பப்பு பப்புன்னு சொல்லிட்டு பாஜக 2014 ஆரம்பிச்சிங்க பின்ன பப்பு அவரை கண்டா நடுங்குற அவரை கண்டு நடுங்குகின்ற நிலைமையில இன்னைக்கு பாஜக வந்துடுது. இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்கிறார், 7 வருஷத்துல 70 தடவை கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருக்கேன், லீக் ஆயிருக்கேன், இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இது இட் இஸ் அ வெரி பிக், நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது தான், இந்த வியாபாரம் அது. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இடத்தெல்லாம் புடிங்கிட்டு அவசர அவசரமா கோயில கட்டினீங்களே, யார் அவ்வளவு அவசரப்பட்டு கோயில் கட்ட சொன்னாங்க? அங்க என்ன ஒழுகின் இருக்கு, பேச என்ன 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 தப்பா பண்ணிவிட்டாருன்றா, அவர் என்ன தப்பா பேசிவிட்டாருன்னு கேக்குறேன்னா சார். இந்த நாட்டுல சார் ஒரு ஹிந்துங்கிறமா, அவர் பேசினது 100க்கு 100 கரெக்ட் தான் சார். பாடா போடானு ஏதாவது பேசினாரா, அல்லது ஏதாவது மதத்தை பத்தி துவேஷமா பேசினாரா, ஹிந்து மதத்தை பத்தி ஏதாவது குறைவா பேசினாரா? வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ராமசுப்பு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தியோட பேச்சு அப்படின்றது இன்னைக்கு நாடாளுமன்றத்துல எதிர்கொண்டது, அதை பத்தி நம்மளோட மதிப்பீடு என்ன சார், ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறீங்க அவருடைய பேச்சு? ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இன்னைக்கு அவர் பேசின பேச்சுங்கிறது ரொம்ப ஃபியரி ஸ்பீச், அப்படியே வெரி வெரி பவர்ஃபுல். இன்னைக்கு ஆளுங்கட்சி தரப்பு எல்லாரும் ஆடி போகின்ற நிலைமையில இன்னைக்கு பேசியிருக்கின்றார், பல விஷயத்தை எடுத்து பேசியிருக்கின்றார். ஒன்று நீட்டை பற்றி பேசியிருக்கார், அதை நாம் டீட்டெயில்டாக பேசுவோம். அடுத்தது மணிப்பூரை பற்றி பத்தி இருக்கின்ற மணிப்பூர், அது வந்து நம்ம இந்தியாவிலேயே ஒரு பகுதியாக, இன்னும் அதை பற்றி யாருமே கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசியிருக்கின்றார். அப்புறம் மூன்றாவதாக அக்னிவீர் திட்டம், அதில் வந்து செத்து போனாங்கன்னா அந்த இராணுவ வீரர்களுக்கு எந்த விதமான அந்த குடும்பத்துக்கு எந்த விதமான இழப்பீடும் கிடையாது, நஷ்டஈடும் கிடையாது, இதெல்லாம் அக்கிரமம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கின்றார். அடுத்தது அயோத்தியாவை பற்றி மிக அற்புதமாக பேசியிருக்கின்றார், அதுவும் குறிப்பாக பாஜகக்காரர்கள் தாங்கள் தான் இன்னும் ஹிந்துக்கள் மாதிரியும் வேறு யாரும் ஹிந்துக்களே இல்லைங்கிற மாதிரியும் அவங்களெலாம் நடந்து கொள்வது பேசுவது அந்த அயோத்தி மக்களுக்கு மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற, ஏன்னா இடத்தெல்லாம் வாங்கிட்டு அதுக்கு சரியான காம்பன்சேஷனை கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கின்றார். அது பக்கத்தாப்பில் இருக்கிற உட்கார்ந்துருந்த அந்த அயோத்தியாவை சேர்ந்த எம்பிக்கும் நமஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வணங்கினார். ஏன்னா அங்கே இந்த ஜெயிச்சவர் வந்து சமாஜ்வாடி பார்ட்டியோட எம்பி, அதனால் அதை பற்றி பேசியிருக்கிறார். அப்புறம் விவசாயிகள் கடன் தள்ளுபடி, அவங்களுக்கு பண்ண மாட்டேன்றீங்க, அதானி அம்பானி போன்ற மிகப்பெரிய கார்பரேட்ஸுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, அது 14 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு மேலே அங்கே ரைட் ஆஃப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கின்றார். அப்புறம் அதான் இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து பேசுறது அவங்களுக்கு இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நம்முடைய பாரத பிரதமருக்கு ரொம்ப அப்படியே முகமே கருத்து போயிருக்கு. அவரால் எடுத்து பேச முடியாத அளவுக்கு அவர்கிட்ட ஒரு கையில் இவரை பற்றி இவர் பேச பேச அவரால் அது எதிர்குரல் கொடுக்குற அளவிற்கு அவர்கிட்ட விஷயம் ஒன்றும் இருக்கிறதா தெரியல. அதே மாதிரி நடுப்புற பூந்து ஹிந்துக்களை எல்லாம் கேவலப்படுத்தி விட்டீர்கள் அப்படிங்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி, அதுவும் குறிப்பாக நம்முடைய இவர் பாரத பிரதமர் பேசினார், அதுக்கப்புறம் திரு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கின்றார். இதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே பாஜக நடுங்கி போயிருக்கு. இன்னைக்கு முதல் விஷயம் என்ன, தி ஸ்டார்ட் வெரி பிகினிங் ஆஃப் மிஸ்டர் ராகுல் காந்தி ஸ்பீச் இஸ் வெரி பவர்ஃபுல். இன்ஃபேக்ட் இந்த அக்னிவீரை பற்றியும் நீட்டை பற்றியும் அவர் பேசினதை வந்து எக்ஸ்பிளைஞ்ச் பண்ணணும், இதோ ஒரு அபிப்பிராயம் இருக்குது போல இருக்குது. அப்படிலாம் பண்ணால் நல்லது கிடையாது உண்மையிலேயே, அப்போ நீங்கள் எதிர்கட்சி ஒழுங்காக பேச விடுவதே இல்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி
அவர் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அயோத்தியா அப்படின்னு சொன்ன உடனே மைக்கை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அதையும் எடுத்து பேசுகின்றார் இன்னைக்கு ராகுல் காந்தி, அப்படிலாம் நான்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறத டிஃபென்சிவாக ஸ்பீக்கரை வருகின்றார். ஆகவே இதெல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதோட சேர்ந்து மகுவா மொய்த்ரா அந்த அம்மா அவங்க ஊருக்கு என்ன பேசுகிறாங்க, நீங்கள் என்ன துரத்தி விட்டீங்க, இன்னைக்கு 63 பேர் எல்லாம் எதிர்த்து போராடினவங்கெல்லாம் என்ன துரத்தி விடுறதுக்காக என்னென்னவெல்லாம் முயற்சி எல்லாம் பண்ண அவங்கெல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது, இன்னைக்கு பாப்பா நாடாளுமன்றத்திலே கிடையாது, எதிர்கட்சிகள் குரல் நெரிசிங்களே என்ன இப்போ என்னுடைய குரல் இங்கே கேட்கறதுங்கிற மாதிரி அவங்க அவங்க தரப்பில் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று கொடுக்குறாங்க. அதனால் இன்றைக்கி நிச்சயமாக இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்களுக்கு தூக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னடா இப்படி ஆரம்பிச்சாருன்னு, இனிமே வருகின்ற காலம் என்பது ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான எதிர்கட்சி சமாளிக்கணும், அதுவும் குறிப்பாக ஹைலி ரீஜெனுவேட்டட் ராகுல் காந்தி, அவரை வந்து நீங்கள் சாதாரணமாக இட போட முடியாதுங்கிறத இப்போ நன்றாக பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, இதுதான் ஒரு இன் அ நட்ஷெல் வாட் ஹஸ் ஹேப்பன் டுடே அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். கடந்த காலம் ராகுல் காந்தியை பத்தின பாஜக ஒரு மதிப்பீடு அப்படின்றது எப்படி இருந்து, இன்னைக்கு அவருடைய பேச்சு அப்படின்றது ஒரு அரசியல் தலைவரா அவர் இவால்வ் ஆயிருக்காரா, ராகுல் காந்தி பக்குவப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சார், அவர் இன்னைக்கும் ரொம்ப நல்ல மனுஷன் சார், அவர் மிகப்பெரிய அரசியல் தலைவர் தான். ஆனால் அவரை வந்து கேவலப்படுத்தி கிண்டல் பண்ணி பப்பு பப்புன்னு சொல்லிட்டு பாஜக 2014 ஆரம்பித்தாங்க. பின்ன பப்பு அவரை கண்டா நடுங்கிற அவரை கண்டு நடுங்குகின்ற நிலைமையில இன்னைக்கு பாஜக வந்துடுது. இன்னும் சொல்ல போனால் இந்த அளவுக்கு அவங்களுக்கு எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு காரணமே இன்னைக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபியரி அட்டாக் பை மிஸ்டர் ராகுல் காந்தி அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு நம்பர் குறைஞ்சி இவங்களுக்கு 101 இடம் வந்திருக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, அமானுஷ்யமான ஒரு செய்கை தான். அதனால் அவர் எவால்வ் ஆகிட்டார்ல, இப்போ இது வரைக்கும் அவரெல்லாம் யாரையும் பேச விடல. இப்போ மொய்த்ராவை பேச விட்டாங்களா, போன தடவை அவங்கள்ட்ட ரொம்ப மிருக பலம் இருந்ததுங்கிறதுனால எதிர்கட்சிகள் யாரையுமே பேச விடலை. அப்புறம் பேசக்கூடியவர்கள் எதிர்த்தவர்கள்லாம் எல்லாரையும் கொண்டு போய் வெளியேற்றம் செய்து விட்டார்கள். நம்ம இதெல்லாம் கேள்விப்படாத 140 பேருக்கு மேலே நாடாளுமன்றத்திலேருந்து வெளியில் அனுப்பிட்டு அவங்களுக்கு இஷ்டத்துக்கு தனக்கு வேண்டியதெல்லாம் பாஸ் பண்ண லெஜிஸ்லேஷன்லாம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் இனிமேல் நடக்காது. அதை வந்து ரொம்ப தெளிவாக தெரியப்படுத்தி இருக்கின்றார் திரு ராகுல் காந்தி. அப்படி தான் பார்க்கணும் சார். அதாவது எதிர்கட்சியோட குரல் நாடாளுமன்ற அவைக்குள்ள ஒலிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க. ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஆமாம் சார், ஒரு மாதிரி தான் எதிர்கட்சிகள்லாம் அப்படியே முடக்கி போட்டு விட்டாங்க சார். அவங்களுடைய இந்த 10 காலத்தில் எதிர்கட்சிகள் இப்போ தான் உண்மையான எதிர்கட்சி அவங்க சந்திக்கின்றார்கள். எதிர்கட்சிகளை ரொம்ப முடக்கி போட்டாங்க, அவங்களெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பளிக்கவே இல்லை. சபாநாயகர் இஷ்டத்துக்கு யார் ரைட் லெஃப்ட் அண்ட் சென்டர் எல்லாரையும் வெளியேற்றுறதே தான் அவர் வேலையாக இருந்தது. இப்போ இன்னைக்கு எல்லாத்தையும் பற்றி பேசணும். இப்போ ஒன்று முதல்ல எடுத்து போனாம நீட்டை பற்றி அவர் பேசினது ரொம்ப பிரமாதமான சார். இது வரைக்கும் யார் அந்த நீட்டுக்கு எதிராக பேசினதுன்னா தமிழ்நாடு தான் முதல் முறையாக குரல் கொடுத்தது. அதில் இருக்கக்கூடிய கோளாறுகள் குறைபாடுகள் இதை எல்லாத்தையும் எடுத்து சொன்னது தமிழ்நாடு தான். அப்போல்லாம் வந்து தமிழ்நாடு தானே பேசுறது, மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எந்த மாநிலமும் அதை பற்றி பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனீங்களே. இன்றைக்கி யார் கொதித்தெழுந்து போயிருக்கின்றார்கள் என்றால் இது வந்து மாணவ சமுதாயம் எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டேட்லேயும் இன்றைக்கி நீட் வேண்டான மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி ராகுல் காந்தி கேட்குறார், 7 70 தடவை கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிருக்கேன், லீக் ஆகியிருக்கேன், இதுக்கு நீ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. இது இட் இஸ் அ வெரி பிக், நம்ம எப்பவுமே சொல்லிகிட்டு இருக்கிறது தான், இந்த வியாபாரம் அது. நீட்டுங்கிறது என்ன, ப்ரைவேட்டு காலேஜஸுக்கு இப்போ பயன் பெறுகின்றது, அவங்களுக்கு தான் அநியாயமான பலன் கிட்டுகின்றது, அதை சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் நீட்டை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு யார் அதனால் பலன் பெறுகின்றார்கள் என்றால் பிரைவேட் காலேஜஸும் பயன்படுகின்றார்கள். அதே சமயத்தில் மிகப்பெரிய சூதாட்ட வியாபாரமாக மாறிவிட்டது இந்த நீட்டு என்கின்ற இந்த கோச்சிங் சென்டர்ஸ். அதுக்கு தயார் பண்ணுகின்ற இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்கு தயார் பண்ணுகின்ற இந்த கோச்சிங் சென்டர்ஸ் அவருடைய பிஸ்னஸ் என்பது இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக
அந்த கோச்சிங் சென்டர்ஸ் தான் பெறுகின்ற பலன் என்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய்கள். அதில் யாருக்கு பலன் பெறுகிறா? ஏழையான இருக்கணும்னு பண்ண முடியுமா? ஏழையா இருக்கிறவனால கிடையாது. எக்ஸம்ஷன் கொடுக்க கூடாது, எந்தெந்த ஸ்டேட்டு எங்களுக்கு வேண்டான்னு சொன்னால் அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கறது அந்த அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாதா? உதாரணமாக கேட்குறேன் சார், இந்த இது விவசாய சட்டம் சட்டமாகவே பாஸ் பண்ணிங்களே, 3 சட்டங்களை போட்டிங்களே, அதுக்கப்புறம் மிகப்பெரிய எதிர்ப்பு பஞ்சாப்லேருந்து வருகின்றது, ஹரியானாலேருந்து வருதுன்னா உடனே என்ன பண்ணீங்க? அது வித்ட்ரா பண்ணீங்களா? லெஜிஸ்லேஷனை பாஸ் பண்ணதே வித்ட்ரா பண்ணீங்களா இல்லையா? அது மாதிரி யாருக்கு வேணுமோ அவங்க வச்சுக்கிட்டோம், வேண்டாதவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு சொல்கிறாங்கன்னா அதுதானே நல்லது. அடுத்து அவர் கேட்குறாரு சார், வியாபாரம் இது வந்து நான் பலமுறை சொல்லிட்டேன் உங்களுக்கு, நான் ஈவன் அட் த காஸ்ட் ஆஃப் ரெப்புடேஷன் ஐ எம் சேயிங், இது வந்து உலக அளவிலேயே மிகப்பெரிய மோசடி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்பது. அமெரிக்காவில் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி அவங்க ஒரு சர்வே நடத்துகிறாங்க, ஏன் நம்ம யூனிவர்சிட்டியில் கருப்பு மாணவர்கள்லாம் நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா, அவர்களாம் மிக ஏழ்மையானவர்கள், அவங்களெல்லாம் பணம் கொடுத்து கோச்சிங் சென்டருக்கு போய் பண்ண கோச்சிங் எடுத்துட்டு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சாட் ஆக்ட் போன்றவர்கள்லாம் எழுத முடியல, அதனால அவங்க ஃபர்தராக காலேஜஸ் வர்றது கிடையாது அப்படிங்கிறத அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அது உடனே என்னாச்சு? வியாபாரம் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 200 யூனிவர்சிட்டிஸ்னால் ஆமாம் இது வியாபாரம், வேண்டாம் எங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொன்னாங்க. இதை இன்னைக்கு நீட்டை பற்றி பேசும்போது அதை பேசியிருக்கின்றாரே, 7 வருஷத்தில் 70 தடவை மோடி அவர்களை ஒரு மௌனமாக்கியிருக்கு அப்படின்னு நீங்க? ஆமாம் அவருடைய அப்சல்யூட்லி இன்னைக்கு அவருடைய முகமே சரியாவே இல்லையா சார்? இவர் பேச அவர் முகத்தில் வந்து அந்த ஒரு இதுவே இல்லை, ஒரு தேஜஸே இல்லை, அவர் முகமே கருத்து போய் அப்படியே என்ன உண்மையே அடுத்த இஷ்யூ எடுத்துப்போம். இப்ப நீட்டை பத்தி அவர் பேசின மணிப்பூர், இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய ஒரு அங்கமா இருக்க அந்த மணிப்பூர்னே தெரியலையே, அதை யார் பேசுறது? அந்த மக்களுக்கு அவருடைய துன்பத்தை துயரத்தை துடைப்பது யாரு? இன்னைக்கு அடுத்த 3வது இஷ்யூ, இவங்கதான் ஹிந்து மாதிரியும், மத்த யாரும் ஹிந்து ஹிந்துக்களே இல்லாத மாதிரியும், இவங்கதான் பிஜேபி. அவர் கேட்கிறாரு அவர் ராகுல் காந்தி இன்னைக்கு அதை ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எடுத்து அதுதான் பெருசாக நீங்கள் வித்ட்ரா பண்ணும் அதெல்லாம் ஹிந்துக்களை வந்து மோசமாக அவர் பேசி சித்தரிச்சு விட்டார். ஆமாம், என்ன நீங்கள் இப்போ பிஜேபி தான் ஹிந்துவா? நான் வந்து ரொம்ப தீவிரமான ஹிந்து சார், நான் பிஜேபி கிடையாது, நான் பிறந்தது நாள்லேருந்து ரொம்ப நான் தீவிரமான ஹிந்துவாக தான் இன்னி வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னை போல கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறவங்க தான் ஹிந்து, மற்றவங்கெல்லாம் எல்லாம் ஆன்டி ஹிந்துஸா? எப்படி இது அநியாயமான என்ன பேச்சு இருக்கு? அப்ப நீங்க வந்து பேசுறது என்ன பேசுறீங்கன்னா, ஒரு வியாக்கியானம், நாங்கள்லாம் ஹிந்துக்கள் என்ன அயோத்தியால என்ன பண்ணீங்க? அயோத்தியால என்ன பண்ணி அந்த அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இடத்தெல்லாம் பிடிங்கிண்டு அந்த கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா சரியான காம்பன்சேஷனை கொடுக்காம அவங்களெல்லாம் அவங்களோட வயத்துல அடிச்சு அந்த மாதிரி கோயிலை கட்டிருக்கேன்னு சொன்ன அந்த ராமபுரானே தண்டனை கொடுத்துருக்காரு. இது ஒரு விதமான ஒரு ஸ்மால் தண்டனை தான் அது. அவசர அவசரமாக கோயிலை கட்டினீங்களே, யார் அவ்வளோ அவசரப்பட்டு கோயிலை கட்ட சொன்னாங்க? அங்கே என்ன ஒழுகின்னு இருக்கு,
இன்னும் அதை நம்ம கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 2 வருஷம் ஆகும். அந்த சங்கராச்சாரியர்லாம் வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் முழுமையாக முடித்த பிறகு நீங்கள் வந்து அந்த என்ன கோயிலை தொடங்கலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அதை கேட்காம இது அரசியல் லாபத்துக்காக நம்ம வரப்போறதுன்னு நினச்சிட்டு ஒன்றும் வரலை, உத்தரப்பிரதேசம் ஒன்றும் வரலை. ஆனால் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மன்ன கோயிலுக்கு கட்டுறேன்னு சொல்லிட்டு அது ஒழுகின்னு இருக்கு. இன்னும் அப்புறம் வந்து கீழே இந்த சீபேஜ் வேற வருதாங்க. எனக்கு மிகப்பெரிய கவலை என்னன்னா இந்த கோயில் ரொம்ப க்ளோஸர் டு தி சரையு நதி, அங்கே அந்த தண்ணி வந்து இன்னும் இந்த அந்த சுவாமி இருக்கக்கூடிய இடம் இருக்கு கருவறை, அங்கே வந்து சீபேஜ் மூலம் ஃபுல்லாகவே இப்போ அந்த தண்ணியே சரி பண்ண முடியாத என்ன ஆயிடுதுன்னா, அதுக்கெல்லாம் சரியான ஒரு ஸ்ட்ரக்சரல் என்ஜினியரிங் பண்ணி அதை எப்படி தண்ணி வராதபடி பண்ணுறதுக்கு, இந்த சீபேஜ் எல்லாம் வராதபடி பண்ணுற அதெல்லாம் பண்ணிட்டு தானே நீங்கள் அங்கே வந்து அந்த சுவாமிக்கு அந்த உயிர் ஊட்டுதல் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்களே, அதெல்லாம் செய்யணும். என்ன தப்பா பண்ணிவிட்டாரு நீங்க தான் ஹிந்து பாதுகாவலர் மாதிரி நீங்க நினைச்சிட்டு மத துவேஷத்தை சிவபெருமானுடைய படத்தை காமிக்கிறார், இயேசு படத்தை காமிக்கிறார். சார் இந்த நாட்டில் சார் ஒரு ஹிந்துங்கிறவன் அந்த ஒரு அஹிம்சா இது எல்லாரையும் என்ன நம்முடைய இவர் விவேகானந்தர் வந்து சிகாகோவில் என்ன சார் பேசினார், எல்லா மதங்களையும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் அரவணைத்து செல்லுகின்றது தான் இந்த ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரா இல்லையா? ஆகவே அதில் வந்து அஹிம்சை இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ஏன் மதம் தான் உயர்ந்தது அப்படின்னு நம்ம என்றைக்கும் பேசக்கூடாது. எல்லா மதத்துலையும் எல்லா விதமான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்கின்றது. அந்த அதெல்லாம் நம்ம அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இவங்க நான் தான் ஹிந்து, இஸ்லாமியர்கள்லாம் கிடையாது, கிறிஸ்தவர்கள்லாம் கிடையாது. ஏன்னா இதை எடுத்துன்னு மணிப்பூர் எடுத்துன்னு, ஏன்னா அங்கே கிறிஸ்டியன்ஸ், அதனால் அவங்க அவங்கள பற்றி கவலையப்படலை. இப்போ இஸ்லாமியர்களை பற்றி அவங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அவங்களாம். அதெல்லாம் வந்து ஒரு கேஷுவலான ஒரு அப்ரோச்சாக போடுது. இதெல்லாம் தான் எடுத்து நீங்கள் பேசினார். அதனால அவர் பேசினது அவர் பேச இல்லை சார், ஒரு நிமிஷம் சார், அவர் பேசினது 100க்கு 100 கரெக்ட் தான் சார். என்ன வருது யார்டேந்து வந்ததுன்றேன், யார்கிட்டேந்து வந்துன்றேன். நம்ம பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து தான் வரும், வராத இருந்தால் தான் ஆச்சரியம். திரு மோடி அவர்கள்டேந்து வருது, திரு அமித்ஷாவிட்டேந்து வருது, அப்புறம் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர்டேந்து வருது, அப்புறம் இன்னும் சில மினிஸ்டர்ஸ் அவங்களாம் காட்சி போய் சத்தம் போடுறாங்க. பட் உண்மையை வந்து நீங்க மறைக்க முடியாது சார். உண்மையை நீங்க நாடாளுமன்றத்துக்கு என்ன இதுல என்ன கண்ணிய கண்ணிய குறைவா என்ன பேசுறார், வாடா போடானு ஏதாவது பேசினாரா, அல்லது ஏதாவது மதத்தை பற்றி துவேஷமாக பேசினாரா, ஹிந்து மதத்தை பற்றி ஏதோ குறைவாக பேசினாரா? எதுவுமே பேசலை. நீங்கள் ஹிந்து ஹிந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமாத்தாதீங்க. மற்ற மதங்கள் புகைப்படம் இல்லை, அதை அவருடைய சிவபெருமான் வந்து புகைப்படம்லாம் எடுக்க முடியாது. ஏதோ படம் வரைஞ்சிருக்காங்க, அதை காமிக்கிறாங்க ஒரு படம். அவங்க அது என்ன தப்புன்ற, நீங்கள் இந்த சிவபெருமான பார்த்துட்டு இருக்கான், சிவபெருமானையும் காமிக்கிறாரு, இயேசுவையும் காமிக்கிறார். ஏன்னா இது வந்து எல்லா இந்த நாடு எல்லாருக்கும் சொந்தமானது தான். இந்துக்களும் சொந்தமான நாடு தான், கிறிஸ்டியன்களுக்கும் சொந்த நாடு தான், இஸ்லாமியர்களுக்கும் சொந்த நாடு தான், அதே மாதிரி பார்சிஸுக்கும் சொந்த நாடு தான், இது மாதிரி எல்லா மதத்தினருக்கும் சீக்ஸுக்கும் சொந்த நாடு தான். அதைத்தான் காமிக்கிறது. அதை ஜஸ்ட் அதை சொல்வதற்காக ஒரு படத்தை காமிப்பா, ஏன் காமிக்க கூடாது, ஏன் காமிக்க கூடாதுன்னு கேட்குறேன். ஏதாவது தப்பு வண்டா பண்ணிட்டாரா அவர்? ஆகவே அவர் அதெல்லாம் சார் அவங்களோட அவங்களுக்கு ஜெய் நான் கேட்கறேன், இந்த என்ன மரபு? நீங்க வந்து ஓத்து எடுக்கும் போது ஜெய் ஸ்ரீராம் கத்துறீங்களா? அது என்ன மரபாது? எந்த மரபு சார், எந்த மரபுல வந்து நீங்க வந்து உறுதிமொழி எடுக்கும்போது ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறது? அதெல்லாம் அதெல்லாம் உண்டான்னு அப்ப இன்னொருத்தர் சொல்ற அல்லாஹு அகுபருங்கிறாரு.
நீங்க பண்ண கோளாறு தான் அதுக்கு எதிர்வினை வருகின்றது. அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது சார், அதெல்லாம் நாம் பேசிட்டே இருந்தோம்னா பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் ஒரு விதமான தப்பும் கிடையாது. இந்த நாட்டை தயவு செய்து இந்து நாடு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இந்துக்களையும் மற்றவர்களையும் பிளவுபடுத்தாதீர்கள் அப்படிங்கிறதான் ரொம்ப தாழ்மையான விண்ணப்பம். அதை பிஜேபி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு தே வில் பே அ வெரி ஹெவி பிரைஸ். இப்ப இந்த ரெடியூஸ் மெஜாரிட்டி இருக்கிறது, அதுக்கு இன்னும் அதிகமா போகும். கடந்த 10 ஆண்டுகள்ல ராகுல் காந்தியோட பேச்சுக்கு இத்தனை பாஜக எம்பிகள் எதிர்ந்து பேசுறாங்க, எழுதி இவ்வளவு பதில் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பாக்கல. பட் இப்ப அது மாறி இருக்கு இல்லையா? இது ராகுல் காந்தி விசஸ் அதர்ஸ் அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு வலுவான தலைவராக வரக்கூடிய காலகட்டம் உருவாகிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளி அப்படின்னு நம்ம பாக்கலாமா? இத சார், அவர் என்னைக்குமே ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி தான் சார். ஹி இஸ் அ வெரி குட் பர்சன் அண்ட் ஹி இஸ் அ பவர்ஃபுல் பர்சனாலிட்டி, தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஆனால் அவரை பேசுறதுக்கு இடம் கொடுக்கல. ஏதோ ஒரு முன்ன ஃபிலிம்சி கிரவுண்டில் வந்து அவரை வந்து டீஃப்ரான்சைஸ் பண்ணி விட்டாங்களா, அவர் வந்து எம்பி கூட கிடையாதுன்னு துரத்தி விட்டாங்க. ஏன்னா அம்பானி அதானி எல்லாம் பற்றி பேசின உடனே அது தாங்க முடியல. அவரை வந்து இப்போ நாடாளுமன்ற மெம்பர் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு அநியாயமாக பண்ணாங்க. அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அதெல்லாம் நியாயம் பண்றதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவரை ஹி வாஸ் ரீஇன்ஸ்டேட்டட். பட் இப்போ மறுபடியும் எலெக்ட் ஆகி வந்திருக்காரு மக்கள் மன்றத்திலேருந்து. அவர் மிகப்பெரிய அளவிற்கு ரெண்டு இடத்துல அமைதியாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அந்த கேரளாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவர் ஜெயிச்சானு வந்திருக்கார். ஆகவே மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அவரை வந்து மிகப்பெரிய தலைவராக மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்களே. அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகவே நீங்கள் அவரை மசில் பண்ணி அம்மா ரொம்ப பேசவே விடாமல் பண்ணிடலாம், அவரை வந்து வாய்ஸை இல்லாதபடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முயற்சியெல்லாம் பண்ணீங்க. நீ கடைசி நீங்க தானே தோத்து போனீங்க. கடைசியில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சார். நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியை பேச விடாது பண்ணின்றது பாஜக. தன்னோட குரலே கேட்கணும், நாங்க வந்து மை வே ஆர் ஹைவே அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருந்தது பிஜேபிக்கு. அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல இனிமே இருக்க முடியாது. நான் சொல்றத கேளு, இல்லைன்னா நான் உன்னை புல்டோஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஆட்டிடியூடு பிஜேபி இருந்தது. அந்த மாதிரி ஆட்டிடியூடு, அந்த மைவே ஹைவே ஆட்டிடியூடு கெனாட் கண்டினியூ அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் தெரிய வந்திருக்கு. அடுத்தது விவசாயிகளை பத்தி பேசினார். விவசாய கடனை தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறீங்க. அவன் என்ன மனுஷனே கிடையாதா? அவனுக்கு கஷ்டம் கவலை எல்லாம் இருக்காதா? இந்த நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயிங்கிறது. ஆனால் அவனுடைய குரலுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. அவனுக்கு ஒரு நியாயமான ஒரு கடன் தள்ளுபடினா அதை கேட்க முடியாது. ஆனால் அதானி அம்பானி போன்ற பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு இது யார் சொன்னாங்க? பார்லிமெண்ட்ல அந்த ஃப்ளோர் ஆஃப் தி பார்லிமெண்ட்டை பிஜேபி மினிஸ்டர்ஸ் டோல்டு இந்த மாதிரி இவ்வளோ ரைட் ஆஃப் பண்ணியிருக்கு, மொத்தமாக 14,00,000 கோடி. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு 10,00,000 கோடின்னு சொன்னாங்களா இல்லையா? 14,00,000 கோடி அதில் அப்படின்லாம் சொன்ன. அப்போ இவங்களுடைய இவங்கள்ட்டையும் ஒரு கருணை இருக்கணுமா வேண்டாமா சார்? கஷ்டப்படுகின்ற விவசாயிகள் மேலேயும் ஒரு கருணை இருக்கணுமா வேண்டாமா? அது எங்க போச்சு? குனிஞ்சு வணங்கி இருந்தாதான் அவங்க சபாநாயகர். இவருக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டாரு. இவரை இன்ஃபேக்ட் அவர் இன்னும் ஃபர்தரா ஒண்ணு சொன்னாரு, அதை கவனிச்சிங்களா? பிஜேபி காரங்க நிறைய பேர் என் மேல வந்து மரியாதை எல்லாம் உண்டு. நான் கும்பிடு போட்டால் கூட அவங்களும் மரியாதை செலுத்துவாங்க. ஆனால் இப்போ என்ன கண்டான பயந்து போய், ஏன்னா மோடி அவங்க மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்துட்டு வரோன்னு சொல்லிட்டு என்ன கண்டு பயந்து போய் உதனுக்கு இருக்கும் ஒரு வணக்கம்னு கூட சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு பேசினார். அது பேசுறது தவறான்னு உண்மையை தானே சார் பேசியிருக்கார். சபாநாயகர் உட்பட அனைத்து மெம்பர்ஸ் ஆஃப் பிஜேபி எல்லாரையும் பற்றி தான் அவர் பேசியிருக்கார். அப்சல்யூட்லி ஹி இஸ் கிளியர். இந்த ஒரு ராகுல் காந்தியோட இந்த எழுச்சி அப்படின்றது வரக்கூடிய தேர்தல் நிறைய மாநிலங்கள்ல தேர்தல் வர இருக்கு. இந்தியா கூட்டணிய மீண்டும் ஒரு இன்டாக்டா வச்சுக்க உதவுமா சார்? அதுக்கு ஒரு இன்னும் பெரிய அளவுக்கு எழுச்சி வரும்னு நான் நம்புறேன் சார். இன்டாக்டா இருக்கிறது மட்டுமல்ல மிகப்பெரிய எழுச்சி. இன்னொன்னு, ஏன்னா இன்னைக்கு இவரை பத்தி பேசியிருக்காரு, சோரனை பத்தி, அவரோட அரசை பத்தி பேசியிருக்காரு,
அதே மாதிரி இவர டெல்லி கெஜ்ரிவாலை பத்தி பேசியிருக்கார். இதெல்லாம் எதிர்கட்சிகளை முடக்கிறதுக்காக தானே நீங்க பண்ணிருக்கீங்கன்னு அவர் கேட்கிறார். இதெல்லாம் மக்கள்கிட்ட இப்ப பேச இந்த விஷயங்கள்லாம் பார்லிமெண்ட்ல வர வர அது மக்கள்கிட்ட போய் சேரும். அதை நீ டைவெர்ட் பண்றதுக்காக நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, நாங்க தான் ஹிந்துக்குள்ள கேவலப்படுத்தி விட்டார், அதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னா நீங்க தான் ஹிந்துவா, மற்றவங்களாம் ஹிந்து கிடையாது, ஒரு எலெக்டட் ஒரு 240 பேர் பிஜேபி இருக்காங்கன்னா அவங்க தான் ஹிந்துவா, கோடி கோடிக்கான கணக்கான பேர் இருக்காங்க சார், அவங்க எல்லாருக்கும் இந்த ராமனும் கிருஷ்ணனும் சிவபெருமானும் இவங்களெல்லாம் விநாயக பெருமானையும் முருகனையும் வணங்குகின்றவர்கள், பராசக்தியும் வணங்குகின்றவர்கள், அவங்களெல்லாம் ஹிந்து கிடையாது. நீங்கள் தான் ஹிந்துவா, ஹிந்துங்கிற பேரில் அநியாயம் பண்ணுறீங்க, மக்களை நம்ம பிரித்தாளுகின்றீங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து இந்தியாவை இந்த நாட்டை சொந்தக்காரர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இங்கே இடமே கிடையாதுங்கிற அளவுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் எப்படி நியாயம் சார்? பட் இன்ன வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகால பாஜகவோட ஆட்சி அப்படிங்கிறது ரொம்ப மெஜாரிட்டியா ஒரு வீரனை போறக்கூடிய ஒரு ஆட்சியா தான் இருந்துச்சு. பட் இப்ப இந்த நாடாளுமன்றம் முதல் இதுலயே எதிர்கட்சி தலைவர் பேசின முதல் பேச்சிலேயே ஒரு விதமான மௌனம் பார்க்க முடியுது, மோடி கிட்ட அமித்ஷா கிட்ட ஒரு பிஸ்கெட் பார்க்க முடியுது. இதெல்லாம் தொடர்ந்து தண்ணி ஆகுமா பாஜக? இதை எப்படி அவங்க சார் இனிமே இப்படிதான் சார் எதிர்கட்சிகள்லாம் இருக்கும், அதுவும் குறிப்பாக திரு ராகுல் காந்தி இப்படிதான் பேசப்படுற, அவர் மட்டுமல்ல இன்னைக்கு பாருங்க நமக்கு நம்ம தமிழ்நாடு முதல்வர் சொன்னார் பாருங்க, இவங்க வந்து ஏதோ 40 பேர் வந்து இன்னும் வடை சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசினதுக்கு அவர் என்ன சொன்னார், அவங்களுடைய பேச்சு எவ்வளவு ஃபியரியா இருக்க போகின்றது பாருங்க, அவங்கள நடுங்க வைக்கின்ற அளவிற்கு இருக்க போறது. நீ இப்போ ஒரு ராகுல் காந்தி பேச பார்த்தீங்க, அடுத்து ஆ ராசா பார்ப்பீங்க, கனிமொழி பார்க்க போறீங்க, இந்த மாதிரி நிறைய மிகப்பெரிய அளவிற்கு பெரிய ஆன்சலாட் வரத்தான் போகின்றது. இதெல்லாம் நீங்க யூ ஆர் கோயிங் டு சீ ஆல் திஸ் ஃபயர் ஒர்க்ஸ் இன் பார்லிமெண்ட் அண்ட் டெஃபினெட்லி பிஜேபி ஆல் வில் பி ஆன் த டிஃபென்சிவ். எஸ் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இப்போ எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பத்தின அந்த ஒரு புரிதலை அரசியலோட சேர்த்து ரொம்ப அழகாவே நேரில் பேசுறீங்க, நேரம் கொடுத்தீங்க சார். மிக நன்றி சார், தேங்க்யூ.